ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆக்ஸ் லேர்னிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம அகாடமியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய 2022 அறிவிப்பு வெளியிட்டது. இது ஒரு ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்படுற அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அவங்கள் ஆசிரியர் ஆகிற கனவை நிறைவேறணும்னா இந்த டிஆர்பி பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு ஆசிரியராக நீங்கள் தகுதி அடைய முடியும் அப்படிங்கிறதான் முக்கியமாக இந்த டிஆர்பி அவங்க வந்து ரோலாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் ஆகணும்னா டிஆர்பி எக்ஸாம் பாஸ் ஆனால் தான் உண்டு. இதில் வந்து இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனை டிஆர்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து யார் யார் எலிஜிபிலிட்டி, அவங்க எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இது எத்தனை எக்ஸாம், என்னென்ன பேப்பர் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வீடியோவை இந்த வீடியோ யார் யார் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அதற்கான பதிலாகவும் இந்த வீடியோ இருக்கும், ஃபுல் முழுசாக பாடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்திருக்குது. அதனாடி நீங்கள் அப்ளிகேஷனும் ஆன்லைன் மூலமாகத்தான் நீங்கள் இந்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 7 மார்ச் 2022 வந்திருக்குது. அப்ளிகேஷன் என்றைக்கு நீங்கள் போட ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14 ஓகேங்களா, மார்ச் 14 2022. கடைசி நாள் சமர்ப்பிப்பதற்கு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13 தான். இதற்கான கடைசி நாள் விண்ணப்பத்தை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பூர்த்தி செய்து சப்மிட் பண்ண வேணும். இதில் மொத்தம் 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1 பேப்பர் 2. அதற்கான எக்ஸாம் தேதியெல்லாம் பின்னர் அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கான குவாலிஃபிகேஷனுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குவாலிஃபிகேஷனை பார்த்துட்டிங்கன்னா யார் யார் இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 2 TET பேப்பர் 1, இது வந்து 1வதுலேருந்து 5வது வரைக்கும் உள்ள கிளாஸ் எடுக்க போகிறவங்களுக்கான ஒரு பேப்பராக இருக்கும். இதற்கு யார் யார் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரிட்டீரியா தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த அதில் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும் வித் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் அன்பாஸ் ஓகேங்களா, 12வது படித்து 50% மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும். 2 வருஷம் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஓகேங்களா, இது ஒரு ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி 45% பாஸ் ஆகிட்டு 2 வருஷம் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பண்ணியிருக்கணும். அது NCTE அப்ரூவ் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன் சர்டிஃபிகேட் வாங்கினதாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹயர் செகண்டரி வித் 50% ஆஃப் மார்க்ஸ், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 4 இயர் பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 முடிச்சிருக்கணும். அவன் இந்த பிஎட்னு சொல்கிற மாதிரி இந்த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனல் எலிமெண்ட்ரி இல்லை டிப்ளமோ இன் எஜுகேஷன் இந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எஜுகேஷனுக்காக படித்து வச்சிருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ண முடியும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி 50% மார்க் எடுத்துருக்கணும், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க 2வது வருஷம் டிப்ளமோ இன் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கவங்க கூட இதுக்கு அப்பியர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்டு அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி, அதான் அவங்க கிராஜுவேஷன் இருந்தாலும் சரி இல்லை ஃபைனல் இயருக்கு அப்பியர் போகிறதவங்களாக இருந்தாலும் சரி இந்த பரீட்சைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஜுவேஷன் வித் 50% மார்க்ஸ் அண்ட் பாஸ்ட் அப்பியரிங் த ஃபைனல் இயர் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், பிஎட்ல கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பேப்பர் 1 எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இந்த பரீட்சையில் 5% ரிசர்வேஷன் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3வது மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் த டான்செட் அப்படிங்கிற தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி பேப்பர் 2, அதில் என்ன படிக்க முடியலாம், இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறும் தமிழ் இங்கிலீஷ் படித்தவங்க மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் படிச்சிருக்கீங்களோ அந்த மேக்ஸ் சோசியல் எல்லோரும் படிச்சிருக்கவங்க தான், குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுங்கன்னு கிடையாது. நீங்கள் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தான், அதை தான் இந்த வரியில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ் இங்கிலீஷ் அண்ட் அதர் தென் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜும் இதற்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்டு ஃபைனல் இயர் ஆஃப் செகண்ட் இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஓகேங்களா, அந்த டிப்ளமோ படிச்சிருக்கணுங்க 2 வருஷத்தில். அதுமாதிரி கிராஜுவேஷன் இன் 50% ஆஃப் மார்க் ஃபைனல் இயர் ஆஃப் பேச்சுலர் இன் எஜுகேஷன், பிஎட் படிச்சிருக்கணும், 50% மார்க் எடுத்துக்கணும் டிகிரியில் ஓகேங்களா. பிஎட் படிச்சிருந்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. கிராஜுவேஷனில் பேச்சுலர் ஆஃப் இன் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிஎட்னு சொல்லுவோம்ல, அவங்க படிச்சிருக்கவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணால் தகுதியானவங்க தான் அப்படிங்கிறதான் உண்மை. ஹையர் செகண்டரி வித் லீஸ்ட் 50% ஆஃப் மார்க், அதுக்கப்புறம் 4 இயர் பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிஎட் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஹையர் செகண்டரியில் 50% மார்க் எடுத்துருக்கணும், ஃபைனல் இயர் ஆஃப் பிஏ பிஎஸ்சி பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் இந்த மாதிரி படிச்சிருக்கவங்களாம்
அப்ளை பண்ணால் அந்த ஃபைனல் இயர் படிச்சுட்டு இந்த ஃபோர்த் இயரில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இதற்கு அப்ளை செய்து விடலாம் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. கிராஜுவேஷன் வித் 50% ஆஃப் மார்க்ஸ் பாஸ்டு ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் பிஎட். ஓகேங்களா, யாராச்சும் பாஸ் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஃபைனல் இயர் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு அப்ளை பண்ணலாம். எனி கேண்டிடேட்ஸ் ஹவ் குவாலிஃபையிங் பிஎட் ப்ரோக்ராம் ரெகனைஸ்டு NCTE இஸ் எலிஜிபிள் டு அப்ளை TNTET. ஓகேங்களா, யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்கே முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த லைனில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, எனி கேண்டிடேட் ஹூ ஹாவ் குவாலிஃபைட் பிஎட் ப்ரோக்ராம் ரெகனைஸ்டு வித் NCTE இஸ் எலிஜிபிள் டு அப்ளை இன் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மோர் அவர் ஆஸ் பர் எக்ஸிஸ்டிங் டெட் கைட்லைன்ஸ். ஓகேங்களா, அந்த டெட் கைட்லைன்ஸ் 2011 டேட் படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஎட் படிச்சிருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து 18 வயது முடிந்தவர்களாக இருக்கலாம், அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், நோ ஏஜ் லிமிட் அப்பர் இருக்குது. ஓகேங்களா, 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் உங்களுக்கு, அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அதற்கானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 மதிப்பெண்கள், 5 பாடம் இதுதான். அதற்கான சிலபஸ் கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க, அந்தந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட்ஸாக நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா, கன்ஃபார்மாக இந்த 5 இருக்கும் பேப்பர் 1ல். அதுமாதிரி பேப்பர் 2 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதற்கும் ஒரு 5 இருக்குது, அதுவும் 150 மதிப்பெண் தான். அதற்கானது நீங்கள் எவ்வளோ ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் இருக்கும். ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணணும். ஃபோட்டோகிராஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 20-60 KB இருக்கணும், ஜெபக் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10-30 KB இருக்கலாம் அப்படிங்கிறதான் முக்கியம். கடைசி நாட்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க, April 13 மாலை 5 தான் கடைசி நாள் அப்ளை பண்ணுவதற்கு. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோங்க? 500 ரூபா. 500 ரூபா போட்டிங்களா, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் கேஷ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் SCA SC ST அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிசபிலிட்டி அவங்களுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஒன்லி 250 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் மூமெண்ட்டில் தான் பே பண்ணணும், பேமெண்ட் கேட்வேயில் பண்ணிக்கலாம், பேங்கிங்கில் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இதில் வச்சு நீங்கள் ஆன்லைனில் பணத்தை கட்டி விட்ருங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனை ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும், டேட்டை பின்னர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த விஷுவல் இம்பேர்டு கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கான இதெல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும், அதில் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து trb.tn.nic.com அப்படிங்கிறதுல உங்கள் ரிசல்ட் வெளியிடப்படும். சென்டர் ஃபார் த எக்ஸாமினேஷன் வந்து அவங்க அப்லோட் பண்ணுவாங்க உங்களுக்கு. மித்தபடி இதில் ஒன்றும் இதில் கிடையாது, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த கேண்டிடேட் ஹூ ஃபவுண்ட் கில்ட்டி இன் மிஸ்கண்டக்ட். ஓகேங்களா, தவறுகள் செய்யப்பட்டவர்கள் மீது கடுமையாக தண்டனைகள் இருக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லிட்டு நம்ம பரிசு எழுத போகிறாங்க. இந்த மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போய் அந்த மாதிரி இதிலெல்லாம் மாட்ட மாட்டாங்க. அதனால இந்த இதை நீங்கள் ஒருபடி படிச்சுக்கிட்டு ஃபோனோ இதெல்லாம் ஆக்சசரிஸ்லாம் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் போய் எக்ஸாம் அப்பியர் பண்ணுங்கள், டீசெண்டாக மிஸ்பிஹேவ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க டெட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான விளக்கம். இதை தவிர வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்காக நம்ம டவுட் செக்ஷனை கிளியராக மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோவாக போடுவோம். அண்டில் தென் பை ஃபார் மார்க்ஸ் லேர்னிங் அகாடமி, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.